கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுலேருந்து சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் நிறைய பழைய அவர் இருந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஷேர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதை பார்க்க பார்க்க இன்னுமே மனசு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ ஒரு நல்ல மனுஷனை நம்ம இழந்துட்டோம், இவ்வளோ பெரிய நல்ல தலைவனை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இன்னுமே நமக்கு வந்து கண்களில் கண்ணீர் தான் வருது. ஒரு ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் இவர் இருந்திருக்க கூடாதா அப்படிங்கிற எண்ணம் தான் தோணுது. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தாண்டு அன்னைக்கு நம்ம கேப்டனோட நினைவிடத்துக்கு அவங்க குடும்பத்தோடையே போயிருக்காங்க. போயிட்டு அவர் ஃபோட்டோவை பார்த்த உடனே, கேப்டன் போட்டோ பார்த்த உடனே பிரேமலதா மேம் வந்து ரொம்பவே அழுதுருக்காங்க. தொட்டு வணங்கி தொட்டு முத்தம் கொடுத்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேப்டன் விஜயகாந்துக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆகலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து அவருக்கு ரொம்பவே ஒரு ஆசையா இருந்துச்சா, ஒரு பையனுக்காவது கல்யாணம் பண்ணணும், நம்ம ஆயுசோட இருக்கிற வரைக்கும் ஒரு பையனுக்காவது நம்ம கல்யாணம் பண்ணி பார்த்துடணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சா. யாருக்கு தான் இருக்காது பெத்த பிள்ளைங்களோட கல்யாணத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவருக்குமே ரொம்ப ஆசையா இருந்துச்சு, ஆனா அது வந்து நடக்கவே இல்லை. அதுக்குள்ள இந்த மாதிரி கேப்டன் இறந்து போயிட்டாரு இல்லையா. ஸோ வந்து பிரேமலதா மேம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அவரோட நினைவிடத்தில் வச்சு. கேப்டன் வந்து நம்மளை விட்டு எங்கேயுமே போகலை, நம்ம கூடவே தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதல் வாரிசாக வந்து கேப்டனே வந்து எங்கள் வீட்டில் பிறப்பாரு அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா மேம் வந்து ரொம்ப அழுதுட்டே இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஏதாவது யாராவது இறந்துட்டாங்க ஒரு குடும்பத்தில் அப்படின்னா, ஸோ முதல் வாரிசு வந்து அவங்களேருந்து பிறப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா. அதே போல் கேப்டன் வீட்லேயுமே சீக்கிரமே ஒரு நல்ல காரியம் நடந்து கேப்டனே வந்து குழந்தையா பிறப்பாரு அப்படிங்கிறது வந்து நம்மளுமே நம்பலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரபல ஜோதிடர் கூட சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக அதே குடும்பத்தில் நான் திரும்பவும் பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆன்மா வந்து சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக அதே மாதிரி பிறந்தால் நமக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லையா. கேப்டனுமே மறுபிறவி எடுத்து வந்தாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ நல்ல தலைவனை வந்து இந்த தமிழகம் இழந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்ல மனசு, ரொம்ப நல்ல குணம், அதாவது உதவுற குணம் ஒரு நல்ல தலைவன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.